சுந்தரசி அன்றைக்கி எப்சை எப்படி போச்சு நடத்துன்னு பார்ப்போம். அன்றைக்கி எப்சைல் என்ன கட்டுறாங்கன்னா, வாசுதேவன் ஒய்ஃப் வந்து வேலையில் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போ சுந்தரி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. வீட்டுக்காரர் இழந்த பிறகு அந்த வேலை கிடைக்கிறது எவ்வளோ பெருசு தெரியுமா, அதையே நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பொற்கடி வந்து சுந்தரிக்கு ஃபோன் போட்டு பேசுகிறாங்க. என்ன சுந்தரி எப்படி இருக்க, சட்ட ஒழுங்கெலாம் கரெக்டாக நடக்கும்னு சொல்லி மீட்டிங்லாம் போட்டு இப்போ என்ன ஆச்சு தெரியுமா, கல்குவாரியில் எப்பயுமே 2 மணல் அள்ளுறவங்க நேற்று 300 மணல் அள்ளினாங்க, உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் சுந்தரி அதிர்ச்சி ஆகிறாங்க. உடனே லதாட்ட கேட்குறாங்க, எனக்கு தெரியாமல் 2 மணல் குவாரி குத்தை எப்படி பொற்கடிக்கு போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதில் அதை சொல்கிறாங்க, எனக்கு தெரியல மேடம், வெளியே இருக்கிறவங்க அவங்க ரெண்டு தான் கவனிக்கிறாங்க, அவங்க கூப்பிட்றேன் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, சாரி மேடம், நாங்கள் உயிரோடு இருக்கணும்னா அவங்க சொல்கிறத செஞ்சு தான் ஆகணும், எங்கள் ரிசல்ட் லெட்டரை கூட வாங்கிக்கோன்னு சொல்லி லெட்டர் கொடுக்குறாங்க. அப்போ சுந்தரி கேட்குறாங்க, அப்போ நீங்கள் பொற்கடிக்கு பயப்படுறீங்களா கேட்குறாங்க. கட்டாயம் மேடம், நாங்கள் நல்லா இருக்கணும்னா பொற்கொடி சொல்கிறத நாங்கள் செஞ்சு தான் ஆகணும் மேடம், இல்லைனா எங்கள் குடும்பம் நடுத்தருக்கே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சுந்தரி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வெற்றிவேலை தான் காட்டுறாங்க. வெற்றிவேலன் கையில் தாளம்பு வச்சுக்கிட்டு சுந்தரி நினச்சிக்கிட்டே இருக்காரு. அப்போ வெற்றிகளோட அத்தை கேட்குறாங்க, என்ன வெற்றி கையில் பூவோடு நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நாளைக்கு சுந்தரி பார்க்கும்போது பூவை கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அத்தை சொல்கிறாங்க, மறக்காம உங்கள் மனசில் உள்ளதை பேசுகிறீங்க, இன்னும் நாள் தள்ளி போட்டுன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றிகளோட சரி கட்டாயம் நாளைக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா மீன் டெண்டர் விட போகிறாங்க. அது யார் மீன் குத்தையை எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி ஏழை விட்டுட்டு இருக்காங்க. அப்போ பொற்கொடி வராங்க. அப்போ பொற்கொடி 50 லட்சம்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் 51 லட்சம் சொல்ல போகிறாங்க. டே நிறுத்துங்கடா, இதுக்கு 50 லட்சம் அதிகம் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ சுந்தர் கேட்குறாங்க, எதுக்கு ஏலம் கேட்குறவங்களோ தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏலம் கேட்க சொன்னதே நான் தான், நீ வந்து ஏமாந்து போயிடக்கூடாதுல, அதை எங்களுக்கு தான் மாற்றி மாற்றி ஏலம் கேட்டாங்க, அவ்வளோதான் ஏழை முடிஞ்சு போச்சு, ஏலத்தை எனக்கே விட்டுரு அப்படிங்கிறாங்க. அப்புறம் 50 லட்சம் 1 தரம் 2 தரம் அப்படி சொல்லியிருக்காங்க. 3வது தரம் சொல்லும்போது ஸ்டெயிலாக மாசா மலையாமல் என்ட்ரி கொடுக்குறாங்க. 1 கோடி அப்படிங்கிறாங்க. இதை கேட்டன பொற்கோடி அதிர்ச்சியாகிறாங்க. இவையாட கிரிக்கெட்ஸ் இதுக்கு போய் 1 கோடி கேட்குறா அப்படின்னு சூப்பிட்டு கேட்குறாங்க. சூப்பு சொல்கிறாங்க, மேடம் உங்களை மாதிரி இவங்களும் பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மலையாமல் ஸ்டெயிலாக அப்படியே உட்காடுறாங்க. அப்படியே பொற்கொடியை பார்க்குறாங்க. பொற்கொடி அப்படியே மறைச்சாக்கள் இருக்காங்க. அப்படியே எபிசோட் முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி எபிசோட் நல்லா இருந்துச்சுங்க. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்கும் பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா முடிக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.